Hi everyone, this is Sinju. Welcome to Learn Easy Max. இப்போ பார்க்க போறது example 4.5. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு கார்டன் கொடுத்திருக்காங்க. இப்போ நார்மலாக ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இந்த சர்க்கிளில் சப்போஸ் ஒரு லைன் கிராஸ் ஆகுதுன்னா அது ஒரு இடத்துல டச் ஆனால் அது டேஞ்சன்ட், ரெண்டு இடத்துல டச் ஆனால் அது கார்டு. ஸோ நார்மலாக ஒரு கார்டுனா சர்க்கிளோட இந்த மாதிரி ரெண்டு இடத்துல டச் ஆகிருக்கும். ஸோ என்ன அதை ஜாயின் பண்ணுறேன், ஏபின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் ஏபி இஸ் த கார்டு. ஸோ ஏபி இஸ் த கார்ட். அதுக்கப்புறமா இந்த சர்க்கிளோட சென்டரை ஓனு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்துட்டு 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஜாயின் ஓஏ. ஸோ இந்த ஓஏவை ஜாயின் பண்ணிடலாம். இதோட ரேடியஸ் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர். அதாவது இப்போது ஒரு சென்டர்லேருந்து நான் இந்த பக்கம் இழுத்தாலும் இந்த பக்கம் இழுத்தாலும் எந்த பக்கத்தில் இழுத்தாலும் 12 சென்டிமீட்டர் தான் இல்லையா. நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு ரேடியஸ் 12 சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா 12 சென்டிமீட்டர் எடுத்து காம்பஸில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போடுவோம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம், இதுவோ இவ்வளோ 12 சென்டிமீட்டர்னு போடுவோம். ஸோ சென்டர்லேருந்து நம்ம எந்த பக்கம் எடுத்தாலும் அது 12 சென்டிமீட்டர் தான். அப்போது இந்த சென்டர் ஓலேருந்து இந்த ஏ வரைக்கும் உள்ளதை 12 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சர்க்கிளோட சென்டர்லேருந்து இது வரைக்கும், அதாவது இந்த ஏபியோட நேர மிட் பாயிண்ட்டை நான் சீனு வச்சுக்கிறேன். ஸோ சி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, சி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு சென்டர்லேருந்து இந்த கார்டோட மிட் பாயிண்ட் இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 2√11 கொடுத்துருக்காங்க. ஸோ 2√11 கொடுத்துருக்காங்க. ஜாயின் ஓசி. ஸோ ஓசி நான் ஜாயின் பண்ணியாச்சு. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஓஏவோட வேல்யூ நமக்கு 12 சென்டிமீட்டர் அண்ட் ஓசியோட வேல்யூ நமக்கு 2√11. ஸோ இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது 12 சென்டிமீட்டர், இவ்வளவும் 2√11. ஜஸ்ட் அந்த ட்ரையாங்கிளை நான் தனியாக எடுத்து வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இதில் இப்போ பித்தாகுரஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பித்தாகுரஸ் நான் என்ன பண்ணுவோம், இருக்கிறதுலே லாங்கஸ்ட் சைடு ஹைபாட்டினியூஸ் சைடு எடுப்போம். ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற ரெண்டு சின்ன சைடு ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணும். இங்கே என்ன இருக்குது, ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஏசி ஸ்கொயர். ஸோ ஓஏ த ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஏசி ஸ்கொயரை எழுதியிருக்கேன். ஸோ இதில் எதெல்லாம் வேல்யூ தெரியுமோ அப்ளை பண்ணிடலாம். ஓஏவோட வேல்யூ நமக்கு 12, அப்போ 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓசியோட வேல்யூ 2√11. அப்போ 2√11 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏசியோட வேல்யூ தெரியாது, அதுதான் நம்ம கண்டிப்பாக பிடிக்கணும். ஸோ ஏசி ஸ்கொயர். இப்போ என்ன, 12 ஸ்கொயர் எடுத்தால் நமக்கு 144 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் எடுத்தால் 4. இங்கே 11 ஸ்கொயர் எடுத்தால் இந்த மாதிரி இருக்குமா, ரூட்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு 11 மட்டும்தான் மீதி ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். இப்போ 144 ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணால் 11 × 4 நமக்கு 44 ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். இப்போ 144 இந்த ப்ளஸ் 44 இந்த பக்கம் கொண்டு வந்தால் -44 ஆகிடும் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். 144 44 போனால் நமக்கு 100. அப்போ 100 ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஸோ நான் இதை இப்போ மாற்றி எழுதிக்கிறேன். எப்படின்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 எழுதுறேன். இப்போ எனக்கு ஏசி ஸ்கொயர் வேண்டாம், ஏசி தான் வேணும். அப்போ ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கலாம். இங்கே ரூட்டு ஸ்கொயரும் கேன்சல். ஸோ ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100 இருக்கா, இந்த 100 நான் 10 ஸ்கொயர்னு எழுதுறேன். 10 ஸ்கொயர்னால் 10 × 10 என 100 தான் இல்லையா. ஸோ 10 ஸ்கொயர்னு எழுதுறேன். இங்கே ரூட்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆகி ஏசியோட வேல்யூ எனக்கு 10 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஏசியோட வேல்யூ எனக்கு 10. இப்போது இந்த கார்டோட மொத்த லென்த்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ஏலேருந்து சி கிடச்சிருச்சு. அப்போ சிலேருந்து பி எடுக்கிறதுனா ஈஸி, ஏன்னா இந்த ஏபியோட நேர் பாதியில் தானே நான் சியை மார்க் பண்ணியிருக்கேன். அப்போது ஏபி ஈக்குவல் டு ஜஸ்ட்டு இந்த 2 × ஏசி பண்ணால் போதும். அதாவது மொத்தமாக ஏபி வேணும்னா எனக்கு நேர் பாய் தான் கிடச்சிருக்கு. அப்போ கிடச்ச வேல்யூ 2 மல்டிப்ளை பண்ணால் போதும் எனக்கு இதுலேருந்து இது வரைக்கும் கிடச்சிரும். ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏபி இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ ஏபி ஈக்குவல் டு 2 நமக்கு கிடச்ச வேல்யூ 10. ஸோ 2 × 10 நமக்கு 20 இல்லையா. எல்லா வேல்யூமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் சென்டிமீட்டரில் எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நீங்கள் இப்படியும் எழுதிக்கலாம். இல்லைனா ஏலேருந்து சி வரைக்கும் 10. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 10 தான். ஸோ 10 + 10 மொத்தமாக எடுக்கும்போது 10 + 10 = 20 அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். நமக்கு தேவையான இது கிடச்சிருச்சு, யூனிட் லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க, இல்லைனா மார்க் ரெடியூஸ் ஆகும். தேங்க்யூ.